எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க குரோசரிஸ் வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்தோம். இங்க வித்தியாசமான காய்கறிகள் பழங்கள் இருக்கு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு ஒரு சின்ன வீடியோ போடுறேன். இது சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல என்னடா வித்தியாசம்னு யோசிக்கிறீங்களா? நார்மலா சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஒரு மாதிரி எல்லோ ஷேட்ல இருக்கும், இது வந்து அப்படியே ஆரஞ்சு கலர்ல இருக்கும். உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா வெயிட்டோட ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட்டும் வந்துடும். அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டிக்கர் எடுத்து அதில் ஒட்டிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இப்போ நாங்கள் பார்க்குறது பேபி கேரட். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரட் வந்து சைஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக அழகாக இருக்கும். பேபிஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த கேரட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கேரட். இது உள்ளேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர் கேரட். இது உள்ளேயும் வயலட் கலரில் தான் இருக்கும். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆரஞ்சு கலர் கேரட். அப்படி மண்ணில் இருந்து தோண்டி எடுத்தது அப்படியே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து ஆர்கானிக். இந்த மாதிரியான கேரட் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கும் ஈஸியாக சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஏன்னா வந்து இங்கே கிடைக்காத பொருள்ன்றனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து ஆனியன் சாலட்க்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா செலரி. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லது. பார்க்க அவரக்காய் சைஸில் இருக்குது, ஆனால் இது பீன்ஸ். இது வந்து முள்ளங்கி. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, பெருசாக இருந்தாலும் உள்ள முத்தலாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். முள்ளங்கியில் இன்னொரு வெரைட்டி சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஓவல் ஷேப்பில். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது வந்து கருப்பு கலர் முள்ளங்கி. இது வந்து ஹேர் ஃபால், அந்த ஹேர் க்ரோத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. இதோட ஜூஸ் கார்டன் வீடியோவில் பார்த்துருப்போம். இதுவும் முள்ளங்கி வகையை சார்ந்தது தான். இங்கிலீஷில் டேர்னிப்னு சொல்லுவாங்க, சிவப்பு முள்ளங்கின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து வைல்டு லீக்ஸ். மேலே க்ரீன் கலர் விட்டுட்டு அந்த ஒயிட் கலர் எல்லாமே சாப்பிடலாம். இது வந்து கார்ன், பேக் பண்ணி விற்கிறாங்க. பீட்ரூட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சு விற்பாங்க. இது வந்து ஃபெனல், அதாவது பெருஞ்சீரகம் இருக்குல்ல, பெருஞ்சீரகத்தோட கிழங்கு தான் இது. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால் நான் குக் பண்ணதில்லை. இது வந்து கொஞ்சம் கார்டன் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்தது தான். இதே ரவுண்ட் ஷேப்பும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம். இதெல்லாம் பெரிய சைஸ் கத்திரிக்காய், ஸ்பெயின்லேருந்து இம்போர்ட் பண்ணது. இது எல்லாமே கேப்சிகம், குடமிளகாய். எல்லா கலர்ஸ்லையும் வச்சுருக்காங்க, எல்லோ, ரெட், க்ரீன் எல்லாமே. அதுலேயுமே குடமிளகாயில் டிஃப்ரெண்ட் ஷேப்லையும் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ் வித்தியாசமாக. இதெல்லாம் பாருங்கள், இந்த பஜ்ஜி மிளகான்னு கூட சொல்லுவீங்க, அந்த மாதிரி உள்ள மிளகாய் எல்லாம். இது பச்சை மிளகாய் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப பெரிய சைஸு. ஒன்று போட்டாலே பயங்கர காரமாக இருக்கும், பச்சை மிளகாய் விட காரம். இதெல்லாம் வந்து தக்காளி. இந்த தக்காளி பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு, ஒரு மாதிரி கலரே வித்தியாச கலராக இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணதில்லை. இதெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் உள்ள தக்காளி. இந்த செரி டொமேட்டோ அதெல்லாம் இருக்குது. செரி டொமேட்டோலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதில் எல்லா கலர்ஸையும் வந்து மொத்தமாக போட்டு உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி வச்சு விற்கிறாங்க. இது பாருங்கள் எல்லா கலர்ஸுமே இருக்குது பாருங்கள், எல்லோ, ஆரஞ்ச், அந்த ப்ரௌன் ஷேட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து இது உருளைக்கிழங்கு, ப்ரௌன் கலரும் இருக்குது பாருங்கள். இது வந்து பிரசல் ஸ்ப்ரவுட். பார்க்கறதுக்கு சின்ன சைஸ் கேபேஜ் மாதிரி இருக்கும். சாலட்ஸ், பொரியல் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது ஜெருசலேம் ஆர்டிசோக்னு சொல்லுவாங்க. இது வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, அது இல்லாமல் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இது வந்து ஸ்வேத், டர்னிப் மாதிரியே இருக்கும், ஆனால் இது எல்லோ டர்னிப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாதிரி உள்ளே வந்து எல்லோயோ ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதுக்கு பேர் ஃப்ரெஞ்சில் பனே. பார்ஸ்லி லீஃப் இருக்குல்ல, அதோட கிழங்கு தான் இது. பார்க்குறதுக்கு கேரட் மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், பேபிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பேஸ்ட் மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு பேஸ்ட் எப்படி க்ரீமியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் இதை. இது எல்லாமே பூசணிக்கையோட வகைகள். இந்த பெரிய சைஸ் பூசணிக்காய், இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர்,
இந்த எல்லோ கலர், அந்த ஒரு மாதிரி மைல்டான ஷேடு உள்ள கலர், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூசணிக்காய் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வாங்குகிற வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாட்டில் நட் ஸ்குவாஷ்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதான் நாங்கள் அடிக்கடி வாங்குறது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், பேபிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது இந்த பூசணிக்காய். இது வந்து சேனக்கிழங்கு வகை தான், பிரசிலியன் சேனக்கிழங்கு. இது நான் ட்ரை பண்ணதில்லை, ஜஸ்ட் காமிக்கிறேன். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நேந்திரம் பழம். இதுவும் வந்து சேனக்கிழங்குல ஒரு வெரைட்டி தான். ஸோ இது வந்து பட்டர் ஃப்ரூட். இது வந்து மரவள்ளிக்கிழங்கு. இந்த மிளகாய் பற்றி சொல்லியே ஆகணும், பயங்கர காரமாக இருக்கும் இந்த மிளகாய். இந்த வெரைட்டி பேர் வந்து ஸ்காட்ச் போனேட். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காரமாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மிளகாய. இது வந்து சோஜா, சோயின்னு சொல்லுவாங்க, முளை விட்டது, ஸ்ப்ரவுட்டட் ஒன். இது வந்து சௌ சௌ, பொதுவாக க்ரீன் கலரில் தான் பார்த்துருப்போம், ஆனால் இங்கே வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் வந்து நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ கிறிஸ்மஸ்னாலே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ அந்த சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் தான் ஜஸ்ட்டு நாங்கள் போன டைம் இப்போ தான் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் சும்மா உங்களுக்காக எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லா பிராண்ட்ஸும் இருக்கும், கிடைக்காத பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பொம்மை வந்து ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ் தான், அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி, எக்கு மாதிரி, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சாக்லேட்ஸ் வந்து இங்கே இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே யூரோப்பில் பொதுவாகவே வந்து அந்த ஈஸ்டர் டைம்லையும் கிறிஸ்மஸ் டைம்லையும் சாக்லேட்ஸ் வந்து நிறைய சேல் ஆகும். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து ஈஸ்டர் டைம்லையும் கிறிஸ்மஸ் டைமில் தான் இங்கே சேல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்மஸ் ட்ரீ மாதிரியே வந்து சாக்லேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சாக்லேட்ஸை நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக வந்து ரஃபெல்லோ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் பூ போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து ஃபெரோ ரோஸ் தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்காக சாம்பிளுக்கு சும்மா சாக்லேட்ஸ் வந்து வீடியோஸ் எடுத்தோம். லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மென்தால் போட்டது, ஆரஞ்சு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் இந்த சீசனில் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சாக்லேட்ஸ்னாலே சுவிட்சர்லேண்ட் தான். ஸ்விஸ் சாக்லேட் வந்து ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் சாக்லேட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணால் ஸ்விஸ் சாக்லேட்னால் அது ஒரு தனி ஸ்பெஷல் தான், ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க கிறிஸ்மஸ் டைமில். எந்த அளவுக்கு கிறிஸ்மஸ் டைமில் கேக் ரொம்ப முக்கியமாக, அந்த மாதிரி இங்கே சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்து சேல் ஆகும். ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாலே சாக்லேட்ஸ் அத்தனை சாப்பிட்ட ஃபீல் கிடைச்சிடும், அந்த அளவுக்கு நிறைய சாக்லேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கி ஃபில் பண்ணியிருப்பாங்க. சில சாக்லேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம், விஸ்கி, எப்படி வந்து நட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து சில சாக்லேட்ஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கணும். ஸோ இந்த சாக்லேட்ஸ்லாம் சுற்றி பார்த்தாலே சாப்பிட்ட ஃபீல் வந்துடும், அந்தளவுக்கு கலர் கலராக கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், வித்தியாசமான காய்கறிகள் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வித்தியாசமான பழங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.